சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சிறிய இறக்கம் கண்டுள்ளது. வெள்ளி விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 3 ரூபாய் விலை குறைந்து 5,482 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 24 ரூபாய் விலை இறங்கி 43,856 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் விலை உயர்ந்து 77 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையாகிறது. இந்திய பங்குச் சந்தைகள் இன்று கணிசமான உயர்வுடன் வர்த்தகமாகின்றன. முற்பகல் 11 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 442 புள்ளிகள் உயர்ந்து 65,786 புள்ளிகளிலும் தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 135 புள்ளிகள் அதிகரித்து 19,491 புள்ளிகளிலும் வர்த்தகமாகியது. மற்ற ஆசிய பங்குச்சந்தைகளில் காணப்படும் ஏற்றம் மற்றும் அந்நிய முதலீடுகள் இந்திய சந்தைகளுக்குள் அதிகரித்து வருவது போன்றவையே பங்குச்சந்தைகள் ஏற்றம் காண காரணமாக கூறப்படுகிறது. ராஜஸ்தானில் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் ஜெய்ப்பூர் நகரில் உள்ள சவாய் மான்சிங் அரசு மருத்துவமனையின் அடித்தளத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கிருந்த நோயாளிகள் மேல்தளங்களுக்கு மாற்றப்பட்டனர். இதையடுத்து மருத்துவமனையில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவில் பெண்கள் விவகாரங்களுக்கான தூதராக இந்திய வம்சாவளியான கீதாராவ் குப்தா பொறுப்பேற்றுள்ளார். நாடு முழுவதும் பெண்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் இதற்காக அமெரிக்காவில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் பெண்கள் விவகாரங்களுக்கான தூதர் என்ற பதவி உள்ளது. இந்நிலையில் இந்த பதவியில் இந்திய அமெரிக்க வம்சாவளியான கீதாராவ் குப்தா நியமிக்கப்பட்டிருக்கிறார். செனட் சபை ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் அவருக்கு அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் கீதாராவின் குடும்பத்தினரும் பங்கேற்றனர். நேட்டோ கூட்டமைப்பில் ஸ்வீடன் உறுப்பினர் ஆவதற்கு துருக்கி அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளார். நேட்டோ கூட்டமைப்பில் இணையும் முயற்சியில் ஸ்வீடன் பல மாதங்களாக ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த முயற்சிக்கு துருக்கி தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி முட்டுக்கட்டை போட்டு வந்தது. இந்நிலையில் நேட்டோ மாநாட்டில் பங்கேற்க வந்த ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் மற்றும் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் ஆகியோருடன் நேட்டோ கூட்டமைப்பு தலைவர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் நேட்டோ கூட்டமைப்பில் ஸ்வீடன் உறுப்பினர் ஆவதற்கு துருக்கி அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளதாக நேட்டோ தலைவர் தெரிவித்துள்ளார். பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநில முதல்வர்களுடன் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மாநிலத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் பெருமழையால் பியாஸ் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக மாற்று இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல உத்தரகாண்ட் மாநிலத்திலும் பெருமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு மாநில முதலமைச்சர்களோடு பேசிய பிரதமர் மோடி மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் மீட்புப் பணிகள் பற்றி கேட்டறிந்தார். இரு மாநிலங்களுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அடுத்த ஆண்டு தேர்தலுக்காக தென் மாநிலங்களில் அதிக கவனம் செலுத்த நிர்மலா சீதாராமன் மீண்டும் கட்சிப் பணிக்கு அனுப்பப்படலாம் என தெரிகிறது. அதற்காக அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என தகவல் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசியுள்ளார். முன்னதாக நிர்மலா சீதாராமன் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். திமுகவின் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதுபற்றிய அறிக்கையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முரசொலி மாறன் வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் வரும் 14ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் தவறாமல் பங்கேற்குமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஐவர் குழு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நேரம் ஒதுக்க கோரி அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது தொடர்பான திட்டத்தை பாரதிய ஜனதா உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை சமர்ப்பிக்க மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தலைமையில் 5 பேர் முதலமைச்சரை சந்திக்க நேரம் ஒதுக்க கோரி அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார்.
இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளை சந்திப்பிற்கு ஒதுக்கி தருமாறு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்ற ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டை கட்டாயம் என உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வரும் செப்டம்பர் 30 தேதிக்குள் பொதுமக்கள் தங்களிடம் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்தது. எந்த அடையாள அட்டையும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் வரை 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் எனவும் ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அரசின் கொள்கை முடிவு சார்ந்த விவகாரம் என்பதால் நீதிமன்றத்தால் தலையிட முடியாது என கூறி வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் உள்ள ஜான்சிபார் தீவில் சென்னை ஐஐடியின் சர்வதேச வளாகம் நிறுவப்பட உள்ளது. இதில் 4 கொண்ட தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு படிப்பும், 2 முதுகலை தொழில்நுட்பம் தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு படிப்பும் 70 இடங்களுடன் தொடங்கப்பட உள்ளது. இதில் சென்னை ஐஐடி அல்லது இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூரைச் சேர்ந்த திறமையான நபர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் சர்வதேச வளாகத்தை தொடங்கும் முதல் ஐஐடி என்ற பெருமையை சென்னை ஐஐடி பெறவுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிட கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அடுத்த மாதம் கருணாநிதி நினைவிட திறக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி அண்ணா சதுக்கம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கருணாநிதி நினைவிட பணிகளை பார்வையிட்டார். அப்போது அமைச்சர்கள் பலரும் உடனிருந்தனர். சென்னை மடிப்பாக்கத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவர நகை, 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். தான் வந்த வண்டியை விட்டுவிட்டு திருடிய வீட்டில் இருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்றதால் கொள்ளையன் சிக்கியுள்ளார். ஆடி மாதத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்களுக்கு பக்தர்களை ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்ல இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களை தலைமையிடமாக கொண்டு பக்தர்களை ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்ல திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின்படி காலை 5:30 முதல் இரவு 8:30 வரை ஒருநாள் ஆடியம்மன் தொகுப்பு சுற்றுலா மேற்கொள்ளப்படும். இதில் ஒரு சில கோயில்களில் பயணிகளை வரவேற்று சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு அனைத்து கோயில்களிலும் பிரசாதங்கள் வழங்கப்பட உள்ளன. பூச்சி இருக்கிற பூச்சி எடுத்து போட்டு அப்படியே கம்மி இருப்பீங்களா? அது ரெஸ்பான்ஸ் ஊத்தி இருப்பீங்களா? அது நீங்க சென்னை போரூரில் உள்ள கடையில் கொடுத்த சிக்கன் சவர்மாவில் பூச்சி இருந்ததால் கடைக்காரரிடம் இளைஞர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சவர்மாவில் பூச்சி இருப்பது குறித்து கேட்டதற்கு 1-2 பூச்சிகள் இருக்கத்தான் செய்யும் என கடைக்காரர் தெரிவித்துள்ளார். இதனால் உணவில் பூச்சி இருக்கும் காட்சியை ட்விட்டரில் பதிவிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு இளைஞர் புகார் அளித்தார். சென்னையை அடுத்த திருமுல்லை வாயலில் கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் வழிபாடு நடத்த கோரிக்கை விடுத்தவரை புரோகிதர்கள் தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆவடி அடுத்த சோழமேடு பகுதியைச் சேர்ந்த தமிழ் ஆர்வலரான மணிசேகரன் என்பவர் வட திருமுல்லை வாயலில் உள்ள ஒரு கோயிலில் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரியை சந்திக்க சென்றபோது அங்கிருந்த புரோகிதர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் மணிசேகரனை புரோகிதர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் தலை அலங்காரத்துடன் கூடிய ஆண் உருவ சுடுமண் பொம்மை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 2 கட்ட அகழாய்வில் இதுவரை தங்க அணிகலன், தங்கப்பட்டை, சுடுமண் பொம்மைகள் உள்ளிட்ட ஏராளமான தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தலை அலங்காரம் மற்றும் உதட்டில் சிரிப்புடன் கூடிய கருப்பு நிற ஆண் உருவம் கொண்ட சுடுமண் பொம்மை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீரல் வடிவில் வரையப்பட்டுள்ள பொம்மை 1.79 சென்டிமீட்டர் தரிமன் கொண்டதாக உள்ளது. இந்த சுடுமண் பொம்மை தொன்மை காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புளியூர்பேட்டை திருநாவலூரில் ஆதி திராவிடர் குடியிருப்புகள் மேம்பாட்டுத் திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை தேர்வு செய்த கிராமத்திற்கு பயன்படுத்தாமல் வேறு ஒரு கிராமத்திற்கு முறைகேடாக பயன்படுத்துவதாக 200 மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
தமிழ்நாடு வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் அடிப்படை வசதி கூட இல்லாத கிழக்கு மருது காலனி பகுதிக்கு அந்த நிதியை முறையாக செலவு செய்ய வேண்டும் என திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். சென்னை கோயம்பேடு சந்தையில் சின்ன வெங்காயம் 1 கிலோ 200 ரூபாயாக விலை அதிகரித்துள்ளது. நேற்று 1 கிலோ சின்ன வெங்காயம் 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று கிலோவுக்கு 60 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. மழை காரணமாக வரத்து குறைந்ததே விலை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. இதேபோல தொடர் ஏற்றத்தில் உள்ள தக்காளியும் இன்று 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனை கடைகளில் இவற்றின் விலை சற்று கூடுதலாகவே காணப்படுகிறது. மற்ற காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயர்ந்திருப்பதால் பெரும் சிரமமாக இருப்பதாக பொதுமக்கள் வருந்துகின்றனர். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்ட செயலாக்கம் குறித்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணையை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நடப்பாண்டு பட்ஜெட்டில் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற பெயர் சூட்டப்பட்டு திட்டத்தின் செயலாக்கம் குறித்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் அண்மையில் வெளியாகின. இந்நிலையில் இந்த திட்டத்துக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் இடம்பெற்றுள்ளன. அதுமட்டுமின்றி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு 7000 கோடி ரூபாய் நிர்வாக அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதந்தோறும் 300 ரூபாய் மானியம் வழங்குவது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 1 சிலிண்டருக்கு 300 ரூபாயும் வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 150 ரூபாயும் வழங்கப்படவுள்ளது. இந்த மானிய தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் எனவும் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அரசாணை அரசிதழில் வெளியிட்டவுடன் உடனடியாக அமலுக்கு வரவுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தலைமை ஆசிரியர் மேற்பார்வையில் அரசு பள்ளி மாணவர்களை கட்டட வேலையில் ஈடுபடுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலடிக்கும்புளை அரசு பள்ளியில் தற்போது 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதற்கான பணத்தை முன்னாள் மாணவர் வழங்கியுள்ளார். இதையடுத்து பள்ளி வளர்ச்சிக் குழுவினருடன் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து கட்டடப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தலைமை ஆசிரியர் சரவணன் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் கட்டடப் பணியில் ஈடுபட்டது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. கல் உடைப்பது, இரும்பு கம்பிகளுக்கு வர்ணமடிப்பது உள்ளிட்ட பணிகளை மாணவர்கள் செய்துள்ளனர். இது பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணத்தை மிச்சப்படுத்தி ஆதாயமடையும் நோக்கத்தோடு பள்ளி மாணவர்களை கட்டடப் பணியில் ஈடுபடுத்தியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணனிடம் கேட்டபோது மாணவர்களை கட்டட வேலையில் ஈடுபடுத்தியதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் பார்த்துக் கொள்வதாகவும் கூறினார். இனி வரும் காலங்களில் அந்த சம்பவம்லாம் நடக்காம இந்த பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பள்ளி கல்வித்துறை பெருமை சேர்த்து மனமான வருவேன். சின்ன சின்ன மாணவர்கள் வந்து பள்ளி வளாகம் தூய்மை செய்வதற்காக சில நேரங்களில் வந்து பசங்க வந்து ஜேஆர்சி பசங்களும் ஸ்கவுட் பசங்களும் அதை பண்ணியிருப்பாங்க. ஆகவே அது 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 சம்பவம் நடந்திருந்தால் இனிமேல் அது வருந்துகிறேன். இனிமேல் அதுபோல சம்பவம் நல்லாவும் பார்த்துக்கிறேன். ஆடி மாதத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்களுக்கு பக்தர்களை ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்ல இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களை தலைமையிடமாக கொண்டு பக்தர்களை ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்ல திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி காலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை ஒருநாள் ஆடி அம்மன் தொகுப்பு சுற்றுலா மேற்கொள்ளப்படும். இதில் ஒரு சில கோயில்களில் பயணிகளை வரவேற்று சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு அனைத்து கோயில்களிலும் பிரசாதங்கள் வழங்கப்பட உள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 16ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் மக்கள் இயக்க தொகுதி பொறுப்பாளர்களுடன் நடிகர் விஜய் இன்று ஆலோசனை நடத்துகிறார்.
10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக கல்வி உதவித்தொகையை அண்மையில் விஜய் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பொறுப்பாளர்களை விஜய் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். மேலும் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொள்கிறார். சந்திரயான் 3 விண்கலம் வரும் 14 தேதி விண்ணில் ஏவப்பட உள்ள சூழலில் அதற்கான முன் ஏற்பாட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. சந்திரனின் மேற்பரப்பினை ஆய்வு செய்யும் பணிக்காக வடிவமைக்கப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ்தவான் ஆய்வு மையத்திலிருந்து வரும் 14 தேதி விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. GSLV மார்க் 3 ராக்கெட் மூலம் சந்திரயான் 3 விண்கலத்தை விண்ணில் ஏவுவதற்கான ஆயத்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. கட்டமைப்பு பணிகள் கடந்த வாரமே நிறைவடைந்த நிலையில் தொழில்நுட்ப ரீதியிலான பரிசோதனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே சமயம் மின்னூட்ட பரிசோதனைகள் நிறைவடைந்து எரிபொருள் நிரப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 14 தேதி பிற்பகல் 2:35 மணிக்கு சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது. ராஜஸ்தானில் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் ஜெய்ப்பூர் நகரில் உள்ள சவாய் மான்சிங் அரசு மருத்துவமனையின் அடித்தளத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கிருந்த நோயாளிகள் மேல்தளங்களுக்கு மாற்றப்பட்டனர். இதையடுத்து மருத்துவமனையில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். 50 ஆண்டுகளில் காணாத பெருமழை வெள்ளத்தை சந்தித்துள்ள ஹிமாச்சல பிரதேசத்தில் இதுவரை 4,000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாண்டி பகுதியில் ஓடும் ஆற்றில் வெள்ளநீர் அபாய கட்டத்தை தாண்டி பாய்கிறது. குலு நகரில் ஆற்றல் வெள்ளத்தில் கனரக லாரி ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. ஆனால் ஓட்டுநர் மற்றும் உடனிருந்தவர்கள் குறித்த விவரங்கள் தெரியவில்லை. இந்நகரில் பெரும் மழைக்கு நடுவே நிலச்சரிவு ஏற்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டது. அங்கு பொக்லைன் இயந்திரங்கள் உதவியோடு சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நாளில் பிரதான சாலையில் பெரும் பாறைகள் உருண்டு விழுந்தன. அச்சமயத்தில் சாலையில் சென்ற வாகனங்கள் நல்வாய்ப்பாக தப்பின. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாழ்வான நகரங்கள் ஆற்றங்கரைகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். Thank you.